السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على نبي المرسلين. أما بعد، நம்ம முஸ்லீமா முஃமின்களாக மேலும் முஹம்மத் நபியின் உம்மத்தாக படைத்தானே, அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து என் உரையை நான் ஆரம்பிச்சேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நபியை நேசிப்பதற்கு எல்லை வகுக்கும் கேவலமானவர்கள் வாழும் காலத்தில் வாழ்ந்து வரேன். நாம் நபியை நேசிப்பதற்கும் ஆசைப்படுவதற்கும் கோடி காரணங்கள் உண்டு. நாம் நபியை ஏனெனில் நமது உயிருக்கும் உயிரானவர்கள். இல்லை இல்லை, நபியவர்கள் தன் உயிரை விட மேலானவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு நபியவர்கள் தன் உயிரை விட மேலானவர் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக அன்னலாரின் அன்பு மிகவும் முஃமின்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இந்த உம்மத்திற்கு சஹாபாக்கள் தான் உம்மாதிரிகள். என் உடைமைகள் அனைத்தும் உங்களுக்கே என்று அர்ப்பணித்த ஆரிசா இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியுமா? நபியவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த ஆரம்பத்தில் சில மாதங்கள் அபு அய்யூப் ரலி அன்சாரி ரலி அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். அப்போது நபியவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஆரிசா இப்னு மஸ்ஜிதில் நபிக்கு அருகே அதிக விரிவு உள்ள ஆரிசா இப்னு உஸ்மான் ரலியை நபியவர்கள் சந்தித்து, அதிக வீடு உங்களுக்கு இருக்குது, எனக்கு அதில் ஒரு வீட்டை தருமாறு கேட்டார்கள். அதற்கு அவர்கள், யா ரசூலல்லா, எனது வீடுகளில் தங்களுக்கு எதை விருப்பமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொன்னார்கள். இதற்கிடையில் அன்னை ஃபாத்திமா ரலிக்கும் அலிக்கும் அலி ரலியல்லா அவர்களுக்கும் திருமணம் நடக்கிறது. ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லா அவர்களிடம், முஹம்மத் நபி, யா ஃபாத்திமா, எனது உள்ளம் உனது வீட்டு அருகே இருக்க எனது உள்ளம் ஆசைப்படுகிறது. அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லா, இந்த முஹம்மத் ஆரிசா முஹம்மத் அலி அவர்களிடம்தான் அதிக வீடுகள் உள்ளன, நீங்கள் அவர்களிடம் கேட்டு பாருங்களேன். அதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏற்கனவே அவர்களிடம் கேட்டுள்ளேன், மறுபடியும் கேட்க எனும் உள்ள மிக்கமாக செய்தி எப்படியோ ஆரிசா இப்னு உஸ்மான் ரலியை எட்டிவிட்டது. இதை கேட்டு ஓடோடி வந்து, யா ரசூலுல்லா, எனது வீடுகள் அனைத்தும் உங்களுடையது, யா ரசூலுல்லா, எதை விரும்புகிறீர்களோ அதை எடுத்துக்கோங்க யா ரசூலுல்லா, மேலும் எனது பொருட்கள் என்னுடைய இருப்பதை விட உங்களுடைய இருப்பதை யா ரசூலுல்லா நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இதை கேட்டு நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு துவா செய்து பாராட்டினார். ஆக இவ்வாறுதான் சஹாபாக்கள் நபி அவர்களை நேசித்தார்கள். தன் வீட்டை விட, தன் சொத்தை விட, தன் மனைவி மக்களை விட, ஏன், தன் உயிரை விட மேலாக நேசித்தார்கள். ஆனால் நாம் நபி அவர்களின் சுன்னத்தான தாடியை இந்த அற்பத்திலும் அற்பமான துன்யாவின் வாழ்க்கையாக வைத்து விடுகிறோம். ஆக நபியின் காதலை விட உலக ஆசையே நமது உள்ளத்தில் நிரம்பியிருப்பதை காட்டுகிறது. உண்மையில் நபியின் காதல் நமக்கு இருந்திருந்தால், நபியின் வழிமுறைகளை எப்போதும் இந்த உலகம் எதிர்த்தாலும் விடமாட்டோம். ஆக நபியை நேசிப்போம், அவர்களின் வாழ்வை சுவாசிப்போம். அல்லாஹ் அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.